ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா நோய், ரத்தத்தின் அளவு கம்மி அதிகமாகி அப்நார்மலான நோய், மனசு கெட்டு போனா நோய், உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய். இதுல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, இதை முதல்ல பார்க்கலாம், பத்த நாள் அப்புறம் பார்க்கலாம். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ஒண்ணு பார்த்தோமா, சர்க்கரை கெட்டு போன நோய் பார்த்தோமா, ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், நார்ச்சத்து, புரதச்சத்து, தான் எவ்வளவு இருக்குது, புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை பொருளையும் பார்க்கணும். அதுல சர்க்கரைங்கிறது என்ன, இந்த அஞ்சு நோயில ஒரு நோயில் இருக்கிற ஒரு குட்டி பார்ட். இப்படி ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போய் உள்ள போனா நோய் வரும் பார்த்தோம்னா, அடுத்து கால்சியம் கெட்டு போய் உள்ள போனா என்ன நோய் வரும் பார்க்கணும். நம்ம சாப்பிடுற உணவுல கால்சியம் இருக்கு, அது ரத்தத்து கலக்கு, ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீரணம் ஆகலன்னா கெட்ட கால்சியம். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உடம்புக்கு கால்சியம் வேணும்னா என்ன பண்ணணும், எல்லாரும் யோசிப்பீங்க, பால் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்களா, கோழி என்னைக்காவது பால் சாப்பிட்டுருக்கா, அது முட்டை போடுதுல டெய்லி, அதுல ஓடு கால்சியம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி வந்துச்சு, டெய்லி ஒரு முட்டை போடுங்க, அது விடுங்க, மாடு என்னைக்காவது பால் குடிச்சிருக்கா, கண்டுபிடிதான் பால் குடிக்கும், மாடு பாலே குடிக்கிறது இல்ல, பால் குடிக்காத மாட்டுக்கு அவ்வளவு பால் எப்படி கிடைக்குது, எவ்வளவு 3,500 இதே எங்க சண்டை போடுறோம் இல்லையா இதே எங்க பண்ணணும்னா பால் கறி எவ்வளவு அஞ்சு வெள்ளி இருக்குங்க, அஞ்சு வெள்ளிக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுவீங்க, இங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஸ்ரீமந்த் ஹோட்டல்ல யோசிச்சு பாருங்க, எங்க வேற பேசல, இது யாரும் கொடுக்குறாங்க, கேட்டு கொடுக்குறோமா, பந்தா காட்டுறோம், கொடுப்போம், லோக்கலுக்கு யாருக்கு கொடுக்க மாட்டோம், காய்கறி யாருக்கிட்ட, கீரை காரங்கிட்ட, பால் காரங்கிட்ட சண்டை ஒரே சண்டை, ஒரு ரூபா 2 ரூபாய்க்
எல்லாமே சண்டை போட்டுருக்காருங்க. அவங்கள பாவத்தோடு கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கொடுக்கல சம்பாதிக்கிறாங்க, அவளை விட்டு வச்சிருக்கோம். உடம்புக்கு கால்சியம் வேணும்னா கீரை நிறைய சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கால்சியம் இருக்குங்க. கேரட், பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு கால்சியம் கிடைக்குங்க. எள் எண்ணெய், நல்லெண்ணெய், ஜிங்கிள் ஆயில், அதுலதான் சூப்பர் கால்சியம் இருக்கு. இதெல்லாம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இதுல அவ்வளவு கால்சியம் இருக்குங்க, இது சாப்பிட்டா போதும். இன்னொரு விஷயம், மெடிக்கல் ஷாப்ல போய் கால்சியம் டப்பா வாங்கிட்டு சாப்பிடுறீங்கல்ல, கால்சியம் டேப்லெட். ஒரு ரகசியம் சொல்றேன், கால்சியம் டேப்லெட்டால ஒரு மனிதனோட உடம்புல கால்சியத்தை கொடுக்கவே முடியாது. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. எந்த சயின்டிஸ்டால என்கிட்ட பேச சொல்லுங்க, கால்சியம் டேப்லெட்ல உடம்புக்கு கால்சியம் கிடைச்சு சொல்ல சொல்ல பார்க்கலாம், அப்படி கிடைக்கவே கிடைக்காது. எப்படி தெரியுமா கிடைக்கும், சூரிய வெளிச்சத்துல மூலமா ஒரு ரேஸ் வந்து உடம்புல வருது இல்லையா, அதுல ப்ரோ விட்டமின் டி ஒரு பொருள் இருக்கும். விட்டமின் டி என்ன ஒரு பொருள்ங்க, ப்ரோனு சேர்த்து என்ன, அதுக்கான மூல பொருள் இருக்கும். கோதுமை மாவுங்கிறது என்ன, ப்ரோ சப்பாத்தி. தோசை மாவுங்கிறது என்ன, ப்ரோ இட்லி. அதாவது ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோ விட்டமின் டி அப்படின்னு என்னன்னா, விட்டமின் டி உடம்பு தயாரிக்கிறதுக்கான மூல பொருள். அது சூரிய வெளிச்சத்துல மட்டும் தான் கிடைக்கும்.
சூரிய வெளிச்சம் தோல் மேல பட்டு உடம்புக்குள்ள போந்து விட்டமின் டி யா கன்வெர்ட் ப்ரோ விட்டமின் டி உள்ள போய் விட்டமின் டி யா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள 125 D3 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் கீரை கேரட் எள்ளு என்ன சாப்பிட்றோம் இல்லையா, கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதுலதான் கால்சியம் இருக்கு. இந்த கால்சியமும் அந்த 125 D3 ஹார்மோன ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அப்பதான் கால்சியம் அப்சர்வேஷன் நடந்து அது ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புக்கு கால்சியம் சப்ளை நடக்கும். இந்த குழு பிரதேசம் லண்டன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை போய் பாருங்க, ஏன் கால்சியம் கம்மியா இருக்கு, டேப்லெட் சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயில் பார்த்தா போதும், சூரியனை பார்த்தா போதும் அவுக்கு போட்டு படுத்துறாங்களா போய் பீச்ல, எதுக்கு பாக்குற அசிங்கமா இருக்கும், அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், இது செத்து போயிருவாங்க, உடம்புல கால்சியம் இல்லாம போயிடும். நாம இங்க ஹீட்டான குளத்துல கட்டில படக்கூடாது, நமக்கு தேவையில்லை, இங்க எல்லாம் இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லாத நாட்டுல படுக்கணும், எதுக்கு சன் பா அப்புறம் கால்சியம் கிடைக்கவில்லை, கிடைக்காது. இதுதான் பாருங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கால்சியம். அதுக்கு காரணம் மூணு, ஒரு கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகிறதுக்கு மூணு காரணம். ஒண்ணு, நம்ம சாப்பிடுற பொருள்ல கால்சியம் இல்லை. இன்னொன்னு, ஜீரணம் என்ன தெரியல. மூணு, சூரிய வச்சு கம்மியா இருக்கு. இந்த மூணு காரணத்தினால ஜீரணம் நடக்காதா, கெட்ட கால்சியம் உள்ள போயிச்சா, ரத்தத்தில் கால்சியம் ஒரு அளவு இருக்குங்க, அளவுக்கு அதிகமா கால்சியம் என்ன தெரியுமா, தைராய்டு அப்படிங்கிற சுரப்பியோட வேலை என்னன்னா அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துட்டு வந்து சக்கரை அதிகமானா கிளைகோஜனா மாத்தி ஸ்டோர் பண்ணுது இல்லையா பிரைன் மசில்ஸ் லிவர்ல, அதே மாதிரி கால்சியம் அதிகமா போச்சுன்னா தைராய்டு என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துட்டு வந்து போன் எலும்புல ஸ்டாக் வச்சிடும். கால்சியம் ஸ்டாக் வைக்கிற பீரோ எலும்பு. ரத்தத்தில் எப்ப கால்சியம் கம்மியா போகுதோ பாராதைராய்டு ரெண்டு சுரப்பி இருக்குங்க, அது என்ன பண்ணுனா எலும்புல கால்சியம் ரத்தத்தில் கொட்டிடும். அப்போ ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் தைராய்டு. இப்ப சொல்லுங்க, நாம தப்பு தப்பா சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற பொருள்ல கால்சியம் இருக்காது, சூரிய வெளிச்சத்துக்கு போயிருக்க மாட்டோம், ஒழுங்கா ஜீரணமாக கெட்ட கால்சியம் உள்ள போகுமா, இந்த சுரப்பிக்கு என்ன தெரியும், இந்த கெட்ட கால்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புல எல்லாம் ஸ்டாக் வச்சா எலும்பு உடஞ்சு போகுமா, எலும்பு அழுகி போகுமா, எலும்பு தேஞ்சு போகுமா, மூட்டு வலிக்குமா, கழுத்து வலிக்குமா, முதுகு வலிக்குமா, இடுப்பு வலிக்குமா, ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வருமா, மூட்டு முழங்கால் வாலி எல்லாமே வருமா. இப்ப சொல்லுங்க, இந்த மூட்டு வலி முழங்கால் ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வலி போது என்ன பண்றோம், மூட்டுல நோய் இருக்குன்னு பாக்குறோமா, மூட்டுல நோய் இல்ல எலும்புல நோய் இல்ல, பிரச்சனை கால்சியத்துல, தகராறி நோய் இல்ல பிரச்சனை கால்சியம், அதனுடைய ஜீரணத்த குறைபாடு வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இது ஒண்ணு சரி பண்ணா பாருங்க எவ்வளவு நோய் குறைபாடு. அடுத்தது, 10 வருஷமா கால்சியத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, மருந்து சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, உடம்புல சதை இருக்கு இல்லையா, மசில்ஸ் மசில்ஸ் விரிஞ்சு சுருங்கிறது யார் தெரியுமா காரணம், தைராய்டு காரணம். நம்ம பாத்து மடக்கிறோம் இல்லையா, சதை விரிக்குது இல்ல சுருங்குது இல்ல, சுருங்கும் பொழுது விரியும் பொழுது ஒவ்வொரு சொல்லியும் சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும் தைராய்டு தான். இது எத்தனை பத்தி தெரியும், தைராய்டு தெரியுமா, ஒரு சதை விரியணும்னா இந்த எல்லா செல்லுக்கும் கால்சியத்தையும் சில பொருளையும் அம்சாமத்துல விரியவே முடியும். ஒரு சதை சுருங்கணும்னா சோடியம் சில பொருள் அம்சத்தை சுருங்க முடியும். இப்ப சொல்லுங்க, ஒருத்தரோட உடம்புல கால்சியம் கெட்டு போச்சு, இந்த சுரப்பி என்ன பண்ணும், கெட்டு போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் அதை விரிவிக்க முடியுமா, விரியாதா, என்னாகும், உடம்பு விரியாது, சுருங்கும் விரியாது, சுருங்கும் விரியாது, என்ன ஒல்லி ஆயிடும், சில திடீர்னு ஒல்லி ஆகி போறாங்க இல்லையா, என்ன இருந்தோம், கால்சியம் ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போயிருக்கு, அதனால சதையில விரிவிக்க முடியாது, சுருங்கிட்டு போகுது. வயசாச்சுன்னா சதையில சுருங்குது இல்லையா, என்ன இருந்தோம், கால்சியம் கம்மியா போச்சு, அப்படி சுருங்கிட்டே வருது உடம்பு. சில பேருக்கு பாருங்க சோடியம் கெட்டு போயிடும், சாப்பிடுற சாப்பாடு சோடியம் ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனோம்னா இந்த தைராய்டு பண்ணும், சதையை சுருங்க வைக்க முடியாதா, சுருங்கிறதுக்கு சோடியம் வேணுமா, உடம்புல சோடியம் கெட்டு போச்சுன்னா இந்த தைராய்டுனால செல்களை சுருங்க வைக்க முடியாது, ஆனா விரிவிக்கும்,
சுருங்க மாட்டீங்க, விரிவீங்க, சுருங்க மாட்டீங்க, நல்லா விரிஞ்சிருவீங்க. அப்புறம் கேட்டா சொல்லுவீங்க இது தைராய்டு தான் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, சாப்பிட தெரியல. நாம என்ன பண்றோம், எதுக்கு எடுத்தாலும் இது சுரப்பியில தப்பு சொல்றாங்க. சுரப்பியில தப்பு இல்ல, ஸ்ட்ரெஸ்ல பொருள் தான் தப்பு இருக்குது. உலகத்தில் உள்ள நோய்களுக்கும் சாரி உலகத்தில் உள்ள மருத்துவத்துக்கும் நமது மருத்துவத்துக்கும் மூணு வித்தியாசம். இது புரிஞ்சா நம்ம நோயை நாமளே குணப்படுத்திக்கலாம். முதல் விஷயம் வித்தியாசம் தெரியுமா, உறுப்புகளில் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். இது முக்கியமான வித்தியாசம், இதை எந்த வைத்தியரும் பார்க்கறது இல்ல, அந்த உறுப்புக்கே அரசு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரியதாயிருக்கு. ஒண்ணு ரெண்டு, ரத்தத்தில் நல்ல பொருளும் கெட்ட பொருளும் இருக்கு. செக் பண்ணி பார்த்து சுகர் இருக்குன்னு சொல்றீங்க, சுகர்ல நல்ல சுகர் கெட்ட சுகர் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் இருக்கு. ஆனா சொல்ல சிரிக்கிறாங்க, என்ன தம்பி கதை ஒருயா, ஒரு அளவு இல்ல போய் சொல்ற திட்டுறாங்க டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட். ஏன் தெரியுமா, சக்கரை நல்ல சக்கரை கெட்ட சக்கரையாமா, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் திட்டுறாங்க. நான் கேட்கிறேன், கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? HDL LDL அது மட்டும் எப்படி இருக்கு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால HDL LDL உலக வைத்தியத்துல கிடையாது தெரியுங்களா, ரீசெண்டா வந்தது. அப்ப 100 வருஷத்துக்கு நான் வந்து ஒரு நாள் மீட்டிங் போட்டு கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சொல்லிருந்தீங்க, சிரிச்சிருப்பீங்களா? இப்ப சொல்லிட்டீங்களா? இதே மாதிரி 200 வருஷத்துக்கு அப்புறம் கலிபோர்னியால இருக்க வெள்ள போட்டு போட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர், சுகர் இல் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சுகர், ஒன் இஸ் வெரி குட் குளுக்கோஸ் அப்படி சொன்னா நம்ப இல்லையா? நாம சொன்ன நம்ப மாட்டீங்க. அதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சரி லண்டன்ல இருந்து வரணும், கலிபோர்னியால இருந்து வரணும், லோக்கல்ல இருந்து வந்தா சொன்னா மதிக்கிறது இல்லை. ஒரு ஆவி கெட்ட ஆவி நல்லா இருக்கா? யாராவது நல்லா பேசுறத சொல்றீங்க சார், உங்க உடம்புக்குள்ள சித்தம் வந்து காரணம் சொல்றீங்களா? யாராவது லூஸ் மாதிரி பேசிட்டா ஆவி குத்துருக்கு, பேய் குச்சி சொல்றாங்க. அப்ப ஆவிலே நல்ல ஆவி கெட்ட ஆவி இருக்கா இல்லையா? ஒவ்வொன்னு நடந்துட்டு இருக்கு. ரக வாங்குறீங்க, டச் இருக்கா இல்லையா? ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, குவாலிட்டி இருக்கா இல்லையா? உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு குவாலிட்டி இருக்கா இல்லையா? அப்போ ரத்தத்தில் உள்ள பொருள் மட்டும் ஏன் குவாலிட்டி பாக்குறது இல்ல? நான் குவாலிட்டின்னு சொல்றது தெரியுமா, வீரியம். இப்ப இங்கே 4 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இவர் அடிக்கிறாரு வாங்கிறாரு, இவர் பைக் ஓடுறாரு, ஒருத்தர் பைக் ஓடுறாரு, என்னதோ இவருக்கு வீரியம் இருக்கு, அவருக்கு வீரியம் இல்லை, அவ்வளவு வித்தியாசம். ரெண்டு பேரும் மனுஷங்க, ரெண்டு பேரும் உடம்புதான். ஒருத்தர் நல்லா பேசுறாரு, நல்லா பேசுற ஏன் காரணம், வீரியம் இருக்கு. வீரியம்னு என்ன, கண்ணுக்கு தெரியாது. ஒரு ரெண்டு மாத்திரை வச்சுக்கோங்க, ஒண்ணு 100 mg 200 mg போட்டோ பிடிங்க, கொண்டு போய் அதே காமிங்க, டாக்டர் டாக்டர் இந்த ரெண்டு போட்டோ இருக்கிற மாத்திரை இது டோஸ் அதிகமாக சொல்லிப்பாருங்க. இது ரெண்டாவது வித்தியாசங்க. மூணாவது முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு உறுப்பும் தப்பு பண்ணவே பண்ணாது. சொல்றாங்க சக்கரை நோய் நேரம் சொல்றாங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பான்க்ரியாஸ் அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம், கணையம் தப்புடுதான், மால் ஃபங்க்ஷன் என்ன, தப்பு தப்பா வேலை செய்தாமா? கணையம் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்றீங்க. கிட்னி பேர் என்ன சொல்றாங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி சொல்றாங்க. எந்த நோய்க்கு பேர் வச்சிருக்காங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன் பேர். நான் சொல்லுங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, நீங்க தான் பண்றீங்க, உறுப்புல தப்பு பண்ணாரு. நான் கேக்குறேன், உங்க கிட்னியை யாராவது இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, இல்ல யாரும் ரூம்ல வச்சிருக்க கிட்னி நீ ரூம்ல இருக்கு, நான் போய் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்களா, கிட்னி உங்ககிட்ட இருக்கா ரூம்ல இருக்கா, இல்ல வீட்டுல வச்சுட்டு வந்தீங்களா? உங்க உறுப்பு 24 மணி நேரமும் போறதுலேருந்து கூட தான் இருக்கு, அது எதுக்காவது பிக்னிக் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாடா பிளேஸ் பிக்னிக் சொல்லிருக்கா, கதை பேசியிருக்கா, ஃப்ரெண்டு போய் அடிச்சிருக்கா, ஒண்ணும் இல்ல. கிட்னி ஃபெயிலியர் தூக்கிட்டு வேற கிட்னி வைக்க சொல்றாங்களே,
இப்பெல்லாம் எந்த தெரியுமா கொண்டு வரதுக்கு இருக்கு, யாருக்காவது கிட்னி போயிடும் அது கூட யாராவது அம்மா அப்பா போனாங்கன்னா ஏமா ஓ கிட்னி கொடுமா, என்னமோ சட்டி கொடுக்குற மாதிரி கிட்னி கொடுமா. யோசிச்சு விடுங்க, ஏ அம்மாவா நீ பெத்திய திட்டுறோம் தெரியுங்களா, நான் கேட்டுருக்கேன் கேவலம் திட்டுறாங்க, என்னமா பேசி திட்டுறோம் நீ மட்டும் கேட்டு யோசிக்கிறத சொல்ற, நாளைக்கு தான் வாமா கொடுத்துட்டு போமா, எல்லாம் பயப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, பாவமா இருக்கு, இருக்கிற கிட்னி எல்லாம் வீட்டுல மாத்திட்டு இருக்காங்க. உறுப்புகளில் நோய் கிடையாது, புரிஞ்சிருச்சுன்னா நம்ம நாமளா குணப்படுத்திடலாம்.